ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பேசி வருகிறார். நிரலை பார்க்கலாம். இதில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள். புதிய உத்வேகத்துடன் மக்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, சிறந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய 4 குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். இவைதான் நல்லாட்சியின் இலக்கணங்கள். அத்தகைய நல்லாட்சியை தான் நாம் வழங்கி வரோம். ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வரோம். புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. இது நம்ம அரசுன்னு மக்களை நினைக்க வச்சிருக்கோம். இவை அனைத்தும் தொய்வில்லாம வரும் ஆண்டுகளில் தொடரணும். அதற்கு அடிப்படையா நீங்க முழு கவனம் செலுத்த வேண்டியவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு. மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் 15ஆம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு. உங்களை தேடி, உங்கள் ஊரில் மற்றும் நீங்கள் நலமா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது. வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல், சான்றிதழ்கள் பெறுவதில் பொதுமக்கள் அடையக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் இதில் தனி கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கும் 2,5,000,000 தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் நீங்க தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். அனைத்து பள்ளி குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை நீங்க ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்தணும். அதேபோல் விரைவில் தொடங்க இருக்கும் தமிழ் புத்தகம் திட்டமும் மிக முக்கியமான திட்டம். இது பற்றி முதலே நான் சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தையும் நீங்க கவனமாக கண்காணிக்கணும். 2024-25ஆம் ஆண்டில் உங்க மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை விரைவில் காலம் தாழ்த்தாம முடிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படுற இயற்கை இடர்பாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும். எனவே கிடைச்சிருக்கக்கூடிய குறுகிய காலத்திற்குள்ள சரியா திட்டமிட்டு மாவட்டங்களில் திட்டப்பணிகளை நல்ல தரத்துடன் விரைவாக முடிக்கணும்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம். ஆனால் இது போதாது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சனை. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைச்சு போதைப் பொருட்கள் பயன்பாட்டை உங்கள் மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம், தீவிர கவனம் செலுத்தி ஆகணும். போதைப் பொருட்கள் நடமாட்டம் வரவே இல்லை, முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். இன்றைய கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை பற்றி தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிவுரை வழங்க இருக்காரு. தலைமைச் செயலாளர் வழங்க அறிவுரை அடிப்படையில் உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றணும் என்று, மக்களின் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கணும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை பார்த்தும் அதில் சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கை பேணி காத்தல் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த இருக்கிறது. அதனை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்னும் பல புதிய திட்டங்கள் வரவுள்ளன. அதனையும் ஆட்சியர்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் பல புதிய திட்டங்கள் வரவுள்ளன. அதனையும் ஆட்சியர்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.